எண்ணங்களால் வாழ்க்கையில் உயர முடியுமா? ஒரு மனுஷனுடைய உயரமே எண்ணத்துல தாங்க இருக்கு. நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணத்தை பாசிட்டிவா வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் முன்னேற முடியும். எண்ணத்தினால் உயர்ந்தவங்க யாராவது காட்டுங்க சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒருத்தவங்க இல்லை சார், ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஆமா, ஏன்னா பாசிட்டிவ்னு நேர்மறை எண்ணங்கள் மட்டும் கிடையாது. பாசிட்டிவ் எதிர்காலத்தில் நடக்கிறத அதற்காக இயங்குபவர்கள், அதற்காக தன்னுடைய பயணத்தை நடத்துபவர்கள், யாகத்தை நடத்துபவர்கள், வேள்வி நடத்துபவர்கள், அதாவது எதிர்காலத்தில் நான் இப்படி தான் ஆகணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த பாசிட்டிவ் வைபோடு போகக்கூடியவர்கள், அந்த எண்ணம் படைத்தவர்கள் தான் அந்த ரெண்டு பேர். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இன்னொரு நாலு பேர் கூட சேர்த்துக்கலாம். என்னதான் சொல்ற வரீங்க? இப்ப நீங்க கேட்கறது புரியுது. ஆமாங்க, எண்ணத்தினால் உயர்ந்தவர்கள் யார் யார்னா, ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள், பத்தாம் தேதி பிறந்தவர்கள், பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்கள், இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவர்கள். இந்த நாலு தேதியுமே ஒன்றாம் எண்ணான சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். அதனால இவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஸ்கெட்சை போட்டாங்கன்னா அந்த எண்ணம் தலை சிறந்த எண்ணமாக இருக்கும், அது அவங்களை அந்த இடத்திற்கு உயர்த்தும். ரொம்ப சிம்பிள். ராசியில நீங்க யார சொல்லுவீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த நாலு பேரை சொல்லிட்டீங்க, ஆனா இன்னும் ரெண்டு பேர் சொன்னீங்களே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ரொம்ப இன்னும் அழகா சொல்றேன். மேஷ ராசி, சிம்ம ராசி, இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் அதே சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததனால் இவங்களுடைய எண்ணம்தான் வாழ்க்கை. எவ்வளி சத்தம் கேக்குதா? நான் சொல்லல, பட்சி சாஸ்திரம். இந்த மேஷ ராசி சிம்ம ராசிக்காரவங்க ஒன்னாம் தேதி பிறந்தவங்க, பத்தாம் தேதி பிறந்தவங்க, பத்தொன்பதாம் தேதி பிறந்தவங்க, இருபத்தி எட்டாம் தேதியில் பிறந்து இந்த சூரியன் ஆதிக்கம் பெற்ற இந்த ஆறு விஷயங்கள், ஆறு நண்பர்கள், இந்த சார்ந்த அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணங்கள் உங்க வாழ்க்கையை உயர்த்தும். அப்ப இன்னிலிருந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஏதாவது ஒன்று முடிவு பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன், உங்க வீட்டு சாமி ரூமுக்கு போங்க, அங்க விளக்கேற்றி சாமி பூஜை பண்ணுங்க, உங்க வீட்டு ஹாலில் வந்து உட்காருங்க, கிழக்கு முகமாக உட்காருங்க, ஒரு தீபத்தை ஏற்றுங்க, ஒரு நெய் விளக்கு வீட்டில் ஹாலில் நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹாலில் விளக்கு ஏற்றுங்க. ஏற்றிட்டு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துங்க, அதில் ரெட் இங்கு சிகப்பு இங்கு எடுத்துங்க, ஊனா போடுங்க, உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதுங்க, உங்கள் எண்ணத்தில் என்ன இருக்கோ அது 1, 2, 3, 4, 5 எழுதுங்க. நல்லா கவனிங்க, ஒன்று எழுதணும், இல்லைன்னா 10 எழுதணும், இல்லைன்னா 19 எழுதணும். நீங்கள் எது முடியுமோ எழுதுங்க, ஏதாவது ஒன்றாவது முதல்ல எழுதுங்க, இந்த எண்ணத்தை நான் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு எழுதி மஞ்சள் தடவி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி, குலதெய்வத்தை நினச்சி உங்களுடைய சாமி ரூமில் இந்த ஜுவல்லரிலாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி ஒன்று பய, அதாவது வயலட்டு என்ன சொல்லுவாங்க, வெல்வெட்டு கலர் ஒரு பேப்பர் இருக்கும், அந்த வெல்வெட்டு கலர் துணி இருக்கும், அதுமாரி ஒரு துணி வாங்கிக்கணும், அதில் அந்த பேப்பரை தூக்கி உள்ளே வச்சு அந்த வெல்வெட்டு துணியை மடித்து ஒரு பெட்டியில் வச்சுருங்க. நீங்கள் நம்புங்க, நீங்கள் நினைக்கிற காரியம் சீக்கிரம் நடக்கும். இதுதான் உங்கள் எண்ணம். ஆனால் டெய்லி அந்த பேப்பரை எடுத்து படிக்கணும், டெய்லி அந்த பேப்பரை பார்க்கணும். நீங்கள் ஒன்று எழுதியிருக்கணும், இல்லைன்னா 19 எழுதியிருக்கணும், இல்லைன்னா 10 எழுதியிருக்கணும், இல்லை 28 கூட எழுதலாம் வாய்ப்பு இருந்ததுன்னா. ஆனால் டெய்லி படிக்கணும், அதை டெய்லி அதை பற்றி நினைக்கணும். நீங்க நம்பவே மாட்டீங்க, உங்க வாழ்க்கையில் அந்த எண்ணம் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகும். நீங்க 28 எழுதிருந்தீங்கன்னா 28வது விஷயமும் நடக்கும். நீங்க மட்டும் நினைச்சு தோத்ததா எதுவுமே கிடையாது. நீங்க சிம்மராசியா இருக்கட்டும், மேஷராசியா இருக்கட்டும், ஒன்னாம் தேதியில பிறந்தவங்களா இருக்கட்டும், பத்தாம் தேதியில பிறந்தவங்களா இருக்கட்டும், பத்தொன்பதாம் தேதி பிறந்தவங்களா இருக்கட்டும், 28வது தேதி பிறந்தவங்களா இருக்கட்டும், நீங்க எந்த தேதியில பிறந்தாலும் நீங்க நினைச்ச விஷயத்த அடைவீங்க. இதில் 19வது தேதி பிறந்தவங்களுக்கு அசுர பலம் கிடைக்கும்,
இந்த 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் சிக்கல். நீங்க நினைக்கிறப்ப ஒரு விஷயத்தை நடத்துறப்ப தூங்கிடுவீங்க, இல்லைன்னா நீங்க நெருங்கி போற நேரத்தில் தான் ஆண்டவன் ஒரு சுத்தி சுத்தி விட்டுட்டு போடுவான். ஆனாலும் சுத்தி நீ வருவீங்க. 10ஆம் தேதி 1ஆம் தேதி காலப்படாதீங்க, உங்களை தேடி அரியணையே வரும். ஆனா காத்திருக்கணும். இந்த சிம்ம ராசிக்காரர்களும் மேஷ ராசிக்காரர்களும் மேஷ லக்னக்காரர்களும் சிம்ம லக்னக்காரர்களுக்கும் நிச்சயம் உங்க வாய்ப்புகளை உங்களால் ஏற்படுத்த முடியும். நீங்க எங்க தட்டுறீங்களோ அங்க உதவி கிடைக்கும். கேட்கிற இடத்துல உங்களுக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் பவருக்கு வரக்கூடியவர்கள், பிரகாசமாக இருக்கக்கூடியவர்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் எண்ணம். அதனாலதான் எண்கள் நமது கண்கள்னு சொல்லுவாங்க. சாண்டில்யன் வந்து எண்கணிதத்தை எழுதுறான். எண்கணிதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். ஒரு மனிதனுடைய எண்ண ஓட்டத்தை வைத்து ஒரு மனிதனை கணக்கிட முடியும். இந்த தேதியில பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க, இந்த ராசியில பிறந்தவங்க, இந்த லக்னத்தில் பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க. சுட்டுப்பட்டாலும் மாத்த முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, மேஷ லக்னக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், சிம்ம லக்னக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், இந்த 1, 10, 19, 28 பிறந்தவங்க, உங்க நீங்க ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு பின்வாங்கி இருக்கீங்களா? வாங்க முடியாது. சில கனவுகளை நீங்க வெளியில வந்த மாதிரி மத்தவங்களுக்கு பிம்பத்தை ஏற்படுத்துவீங்க, ஆனா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், தக்க 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 தக்கன்னு எரியும். நிச்சயமா நீங்க அதை அடையாம விடவே முடியாது. இதுதான் சூரியன். நீங்க இயக்கல, சூரியன் உங்களை இயக்குறார். சூரியன் சுடுன்னு எல்லாரும் சுட்டு சொல்லுவாங்க, சூரியன் சுடாது. நமக்கு கதகதப்பான தன்னுடைய உடல் வெப்பத்தை சூரியன் வச்சிருக்கு. எப்படி உடல் வெப்பத்தை கதகதப்பா வச்சிருக்கோ, அது மாதிரி மனத்தையும் அதே சமதளத்தில் வச்சிருக்கும், மூளையை அந்த சமதளத்தில் வச்சிருக்கும். புகழ், பேர், கௌரவம், இதுல தான் தன்னுடைய நாட்டம் இருக்கும். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்க எண்ணத்தை இன்னும் இப்போ ரொம்ப சிம்பிள், பென்சிலை சீவுற மாதிரி இந்த நேரம் பென்சில் சீவும்போது அந்த பென்சில் அழகாக எழுதும். கூர்மை குறையும், திருப்பி சீவுங்க, அழகாக எழுதும். கவலையப்படாதீங்க, உங்க எண்ணம் உங்க வாழ்க்கையை உயர்த்தும். நல்ல எண்ணங்களை நீங்கள் அதிகம் கொண்டு வரணும். நல்ல எண்ணம்னா நடக்கிற விஷயத்தை யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அதுதான் நல்ல எண்ணம். நல்ல எண்ணம்னா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, சார் நான் மற்றவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். அது பேர் நல்ல எண்ணம் கிடையாது. மற்றவங்களாம் நல்லா இருக்கணுங்கிறது மனுஷனா பிறந்து நம்ம எல்லாரும் நினைக்கிறது. அது நம்மளுடைய பிறவி குணம். குணம் வேற, எண்ணம் வேற. நம்மளுடைய குணம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. எண்ணம்ங்கிறது நம்ம எதை நோக்கிறோம், எதை நோக்கிறோம், எது நம்மளால முடியும், எதை நம்ம ஜெயிக்கணும், அதுக்குள்ள போறது தான் எண்ணம். மற்றவன் நல்லா இருக்கணும், மற்றவனும் சாப்பிடணும், நான் எல்லாருக்கும் உணவு கொடுத்து தான் நான் சாப்பிடுவேன், இதெல்லாம் குணத்துல வந்துடும். அதனால எண்ணத்தை உயர்வுபடுத்துங்க, எண்ணத்தை உறுதிப்படுத்துங்க. நிச்சயம் நீங்க நினைச்ச இலக்கை அடைய முடியும். இந்த இலக்கை அடைவதற்கு சூரியன் உங்களுக்கு அவ்வளவு பிரகாசத்தை கொடுக்கிறார். இந்த சூரியனை நம்ம கைக்குள்ள போட்டுக்க என்ன பண்ணணும்? எஸ், இப்ப பாயிண்ட் புரியுமா? மேஷ லக்னம் மேஷ ராசி, சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள், 1, 10, 19, 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அவசியம் சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். காலையில வெள்ளனை எழுந்திருக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்ப எழுந்தாலும் பரவாயில்ல, வந்துட்டு காலையில ஃபேஸ் வாஷ் ஃப்ரெஷ் பண்ணிட்டு காலையில சீக்கிரம் ஸ்நானம் பண்ற பழக்கம், குளிக்கிற பழக்கம் இருக்கணும். சூரியனை வணங்குற பழக்கம் இருக்கணும். அக்னியை துன்புறுத்த கூடாது, அக்னியை உதாசீனப்படுத்த கூடாது. நெருப்பு மேல் மிகவும் பக்தி இருக்கணும். இதெல்லாம் நீங்க அவசியம் செய்யணும். இதையெல்லாம் விட சித்தர்கள் மீது நம்பிக்கை வைக்க, யாராவது ஒரு சித்தர் உங்க உடம்புக்குள்ள இறங்குவாங்க, நீங்க இதை பார்க்கலாம். நீங்க எதுவுமே எனக்கு கடவுளே வேணான்னாலும் சித்த மகரிஷிகள், சித்தர்கள் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார்கள். உங்க வாழ்க்கை பெரிய டஃபா இருக்கிற வாழ்க்கைய எப்படிதான் நடக்குதுன்னு தெரியல சார், மிராக்கலா நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. காரணம், சித்த புருஷர்கள் உள்ளுக்குள்ள அப்படியே ஃபார்ம் ஆவாங்க. இதுக்கெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆவாங்க? அப்படியே நேரம் நினைச்சாலும் வரமாட்டாங்க. நாம நடந்துக்கிறது, நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிறது, ஒரு விஷயத்தை நினைச்சா அதை நடத்தணும் அப்படிங்கிறது.
ஒரு 500 கிலோமீட்டர் போகணும் சார், நான் நடந்து போகிறனோ டூ வீலரில் போகிறனோ காரில் போகிறனோ, 500 கிலோமீட்டரான்னு யோசிக்கக்கூடாது. நான் சொன்ன இந்த ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் இந்த தேதியில் பிறந்தவர்கள் யோசிக்க மாட்டாங்க. 500 தானே, காலையில் 8 மணிக்கு அங்கே இருப்பேன் அப்படின்னுடுவாங்க. எப்படி சார் இருப்பீங்க? அதெல்லாம் அந்த நேரம் தான் நடக்கும். இதுதான் சூரியனுடைய பலம், இதுதான் சூரியனுடைய பலம். ஆள பிறந்தவர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் தன்னுடைய எண்ணத்தை ஜெயிக்காம விட மாட்டாங்க. ஆக எண்ணமே உலகம், எண்ணமே வாழ்க்கை, எண்களே வாழ்க்கை. சிவனை அதிகம் வழிபாடு பண்ணுங்க, சித்தர்களை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, வாழ்க்கையில தோத்து போக மாட்டீங்க. இந்த அருமையான மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரர்களே, சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களே, அதே மாதிரி 1, 10, 19, 28 பிறந்தவர்களே, வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களை பற்றியும், கடகராசியில் பிறந்தவர்களை பற்றியும், ரிஷபராசியில் பிறந்தவர்களை பற்றியும் பேசப்போகிறேன். காத்திருக்க, வாழ்த்துக்கள்.